தமிழக சட்டப்பேரவை இன்று கூடுகிறது. ஆண்டின் முதல் சட்டப்பேரவையில் ஆளுநர் ரவி உரையாற்றுகிறார். குரூப் 4 கிராம நிர்வாக அலுவலர் பாடத்திட்டம் வெளியீடு. தமிழ் மொழியில் 40 மதிப்பெண்கள் பெறுபவர்கள் மட்டுமே தகுதி என தேர்வாணையம் அறிவிப்பு. திருவையாறு சுற்றுவட்டார பகுதிகளில் வாழைத்தார் வியாபாரம் மந்தம். செய்வதறியாத விவசாயிகள் தவிப்பு. ஆத்தூர் அருகே ஏரி பகுதியை ஆக்கிரமித்துள்ள சீமை கருவை மரங்கள் முறையாக தூர்வாரி தண்ணீர் வரத்து ஏற்படுத்த விவசாயிகள் கோரிக்கை. இலங்கையில் நிலவும் கடும் பொருளாதார நெருக்கடி. உணவு மற்றும் மருந்து பொருட்களுக்கான வரி ரத்து என அறிவிப்பு. சிதம்பரத்தில் குறைந்த விலைக்கு கரும்புகள் கொள்முதல் செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு. சாலையோரங்களில் கடைகள் அமைத்து நேரடி விற்பனையில் விவசாயிகள். சபரிமலையில் குவியும் பக்தர்கள் கூட்டம். அப்பம் அரவணை பிரசாத கவுண்டர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. ஜோகன்ஸ்பர்க் டெஸ்டில் தென்னாப்பிரிக்கா அணி முதல் இன்னிங்ஸில் 229 ரன்களுக்கு ஆல் அவுட். 7 விக்கெட் வீழ்த்தி ஷர்துல் தாக்கூர் அசத்தல். மணிப்பூர் மாநிலத்தில் 4,800 கோடி ரூபாய் மதிப்பிலான 22 திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். லடாக்கின் பான்காங் ஏரி பகுதியில் சீன ராணுவம் புதிய பாலத்தை கட்டி வருவது செயற்கைக்கோள் புகைப்படம் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மணிப்பூரில் ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலம் 60% மக்களுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பிரான்சில் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ள உருமாறிய கொரோனாவுக்கு IHUB.1.640.2 என பெயர் வைக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவல் காரணமாக டெல்லியில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானாவில் வரும் 8ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை அனைத்து பள்ளி கல்லூரிகளையும் மூட அம்மாநில முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் உத்தரவிட்டுள்ளார். ஆப்பிள் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு இந்திய மதிப்பில் சுமார் 223 லட்சம் கோடி ரூபாயை எட்டியுள்ளது. ISL கால்பந்து தொடரில் இன்று ATK மோகன் பகன் ஐதராபாத் FC அணிகள் மோதுகின்றன. ப்ரோ கபடியில் இன்று புனேரி பால்டன்ஸ் குஜராத் ஜெயின்ஸ் அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. சென்னை கலைவாணர் அரங்கில் இன்று தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்குகிறது. புத்தாண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பதால் மரபுப்படி சட்டப்பேரவை ஆளுநர் ரவியின் உரையுடன் தொடங்க உள்ளது. இம்முறை கேள்வி நேரம், ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான முதலமைச்சரின் பதிலுரை உள்ளிட்டவை நேரடியாக ஒளிபரப்பப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. குரூப் 4 மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் பணிக்கு தமிழ் மொழியில் 40 மதிப்பெண்கள் பெறுபவர்கள் மட்டுமே தகுதி பெற்றவர்களாவர் என TNPSC தெரிவித்துள்ளது. அரசு பணிகளில் சேர்வதற்கு தமிழ் மொழி கட்டாயம் என அரசு அறிவித்த நிலையில் TNPSC தேர்வு முறைகளில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. இந்நிலையில் தமிழ் மொழியில் கட்டாயம் 40 மதிப்பெண்கள் பெற்றால் மட்டுமே தகுதி என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழ் மொழியில் 40 மதிப்பெண்கள் பெற்றால் மட்டுமே பிரிவு B விடைத்தால் திருத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
திருவையாறு பகுதியில் வாழைத்தார் வாங்க வியாபாரிகள் வராததால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு சுற்றுவட்டார பகுதியில் சுமார் 12,000 ஏக்கர் நிலப்பரப்பில் வாழை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இதில் சுமார் 10,000 ஏக்கர் நிலப்பரப்பில் உள்ள வாழைத்தார்கள் அறுவடைக்கு தயாராக உள்ளன. பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் வாழைத்தார் கொள்முதலுக்கு இதுநாள் வரை வியாபாரிகள் வராதது ஏமாற்றத்தை அளிப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். ஆத்தூர் அருகே ஏரி பகுதியை ஆக்கிரமித்து காணப்படும் சீமை கருவேல மரங்களை அகற்ற விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனால் கடந்த மாதங்களில் கனமழை பெய்த போதும் ஏரி நிரம்பாமல் இருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டத்தில் கடந்த மாதங்களில் ஆத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக பெரும்பாலான ஏரிகள் மற்றும் கிணறுகள் குளம் குட்டைகள் நிரம்பிய நிலையில் நரசிங்கபுரம் ஏரி பகுதி முழுவதும் சீமை கருவேல மரங்கள் ஆக்கிரமித்து உள்ளதால் ஏரி பகுதிக்கு தண்ணீர் வரத்து இல்லாமல் வறண்ட நிலையில் காணப்படுகிறது. எனவே சீமை கருவேல மரங்களை அகற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்களும் விவசாயிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சபரிமலையில் நாளுக்கு நாள் பக்தர்கள் வருகை அதிகரிப்பதை தொடர்ந்து அப்பம் மற்றும் அரவணை விற்பனை செய்யும் பிரசாத கவுண்டர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளது. சபரிமலையில் மகர விளக்கு பூஜைக்காக நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனத்திற்காக அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். தினசரி சபரிமலைக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை 40,000 கடந்து பதிவாகி வருகிறது. இதனால் சபரிமலை தரிசனம் முடிந்து திரும்பும் ஐயப்ப பக்தர்கள் சபரிமலை பிரசாதங்களான அப்பம் மற்றும் அரவணை விற்பனை மையங்களில் கூட்டம் அலைமோதுகிறது. இதை தவிர்க்கும் வண்ணம் பிரசாதம் விற்பனை செய்யும் கவுண்டர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் கரும்புகள் குறைந்த விலைக்கு கொள்முதல் செய்யப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். சிதம்பரம் அடுத்த வேளக்குடி வல்லம்படுகை கடவாச்சேரி மாங்குடி உள்ளிட்ட கிராமங்களில் 500 ஏக்கர் பொங்கல் கரும்பு சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. தமிழக அரசு பொங்கல் பரிசு தொகுப்பில் கரும்பையும் சேர்த்து கரும்பு ஒன்றுக்கு 33 ரூபாய் விலை நிர்ணயம் செய்தது. இதனால் கரும்பு சாகுபடி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்த நிலையில் இடைத்தரகர்கள் மூலம் கரும்பு ஒன்றுக்கு 13 ரூபாய் மட்டுமே வழங்கப்படுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் அரசு அதிகாரிகள் நேரில் வந்து விவசாயிகளிடம் கொள்முதல் செய்யாமல் இடைத்தரகர் மூலம் கொள்முதல் செய்வதால் தங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக கவலையுடன் தெரிவிக்கின்றனர். கருப்பு முன்னூறு வருஷம் வந்து காற்று அடித்தாலும் புயல் அடித்தாலும் இதுக்கு இந்தான ஒரு அரசாங்கம் வந்து இது வரைக்கும் செய்யலை, எந்த அரசாங்கமே செய்யலை. இது வரைக்கும் இந்த அரசாங்கம் வந்து கருப்பு கரும்புன்னு எங்களுக்கு வந்து எதுவுமே செய்யலை. இது வரைக்குமே கூலியால் நாங்கள் வந்து அடிபட்டு மாட்டிலேருந்து கஷ்டப்பட்டு செஞ்சு தான் இருக்கோம். இது வரைக்குமே என்ன பொங்கல் இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எதோ வருதா இல்லையோ வந்த வேலைக்குமே வித்துருக்கணும், கை காசு எடுக்கும் நிலைமை கூட நாங்கள் இருக்கோம். இவ்வளோ மழையிலுமே அதையும் எடுக்கும்ல தவிச்சு நிற்கிறோம். இன்றைக்கி வந்து 33 ரூபா இது வரைக்கும் யாருமே எடுக்கலைங்க. இந்த ஏரியாவில் வந்து 33 ரூபாய் கரும்பு யாருமே எடுக்கலைங்க. இந்த அரசாங்கம் வந்து சிரிச்சுன்னு சொல்கிறத தவிர இது வரையும் கிடையாதுங்க. தமிழ்நாடு அரசு அறிவிக்கப்பட்ட கரும்பினுடைய விலையை குறைச்சி குறைஞ்ச பட்சத்தில் புரோக்கருங்க இப்போ ரேட்டு பேசி எடுத்து என்ன அரசாங்கத்திடம் 33 ரூபா விலைக்கு கொள்முதல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதால பொடி கரும்பு பெருங்கரும்பு எல்லாம் ஒரே ரேட்டுக்கு தான் போயிட்டுருக்குது. வியாபாரிக்கு விவசாயிகளுக்கு அனைவருக்கும் நஷ்டம். புதுச்சேரியில் கொரோனா மற்றும் ஒமிக்ரான் தொற்று பரவாமல் இருக்க பொது இடங்களில் முகக்கவசம் கட்டாயம் பயன்படுத்த வேண்டும் என துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் பொது இடங்களில் பெரும்பாலான மக்கள் முகக்கவசம் அணிந்து வெளியே வந்தனர். மேலும் முகக்கவசம் அணியாதவர்களுக்கு காவல்துறையினர் அபராதம் விதித்தனர். வீட்டு கழிவுநீர் மூலம் வீட்டுத் தோட்டத்துக்கு பாசனம் செய்து வருகிறார் தூத்துக்குடியைச் சேர்ந்த ஜெயா ஜெல் ஜோசப் என்ற 70 வயதான மூதாட்டி. தூத்துக்குடி கிருபை நகரில் இருக்கும் ஜெயா ஜெல் ஜோசப்பின் வீடு பிருந்தாவனமாய் காட்சியளிக்கிறது. வீட்டை சுற்றி வைக்கப்பட்டிருக்கும் மரங்களும் மூலிகை செடிகளும் நம் கண்களை கொள்ளை கொள்ளச் செய்கிறது. வீட்டு கழிவு நீர் மூலம் செடி கொடிகள் செழுமையாக வளர்ந்திருக்கும் காட்சி நம்மை பிரமிப்பில் ஆழ்த்துகிறது. தண்ணீரை சிக்கனமாகவும் முறையாகவும் மேலாண்மை செய்வதில் மூதாட்டி ஜெயா முன்னோடியாக திகழ்கிறார். இது எப்படி சாத்தியமானது என கேட்க அவரே விவரிக்கிறார்.
ஏழை மக்கள் மத்தியில் நல்லா பணிச்சணும், அவங்களுக்கு அவங்களுடைய லைஃப்பை வந்து இன்னும் அப்லிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய தாகம் உண்டு அவங்களுக்கு. ஸோ அதனால ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த ஹெர்பல் கார்டன். தோட்டத்திற்கான உரத்தையும் வீட்டிலேயே இயற்கை முறையில் தயாரிப்பதாக கூறும் மூதாட்டி ஜெயா எல்லா வீடுகளிலும் கட்டாயம் இருக்க வேண்டிய மூலிகைகள் குறித்து பட்டியலிடுகிறார். அது வந்து சின்ன பிள்ளைகளுக்கு வந்து அது ஒரு திப்ளி மருந்து கொடுக்கறது மூலிகை செடி, அது வந்து பிள்ளை சின்ன பிள்ளைகளுக்கு அது பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி அதை வளர்க்குறது. அப்புறம் வந்து அலவரா பிளான்ட் இருக்குது, அது வந்து நல்ல வந்து இம்யூனிட்டி பவர் வந்து ரைஸ் பண்ணும். அது மோஸ்ட்லி சொன்ன மாதிரி இம்யூனிட்டி பவர் வந்து ரொம்ப ரைஸ் பண்ணும். அது வந்து மோஸ்ட்லி லேடிஸ்க்கு அது ரொம்ப பிரயோஜனமானது. மூதாட்டி ஜெயாவின் வீட்டில் மேற்கொள்ளப்படும் கழிவுநீர் மேலாண்மை நம்மை வியக்க வைக்கிறது. அவரது வீட்டில் உள்ள செப்டிக் டேங்கில் பேசிலஸ் சப்டாலிஸ் என்கிற பாக்டீரியாவை வளர வைத்து அதன் மூலம் கழிவு நீரை சுத்தப்படுத்துகின்றனர். இதே போல துணி துவைக்கும் தண்ணீர், குளியலறையிலிருந்து வெளியேறும் தண்ணீர் என ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக மறுசுழற்சி செய்யப்படுகிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி ஒரு செட்டப் நாங்கள் இதில் பண்ணி வச்சுருக்கிறோம். அந்த உள்ளே உள்ளரக்கூடிய அந்த ஃபீக்கல் மேட்ரஸ் எல்லாம் ஒரு சப்ஸ்டாலிக்னு சொல்லி ஒரு பாக்டீரியா சாப்பிட்றோம். சாப்பிட்டு அந்த பியூராக வாட்ரு மட்டும்தான் வெளியே வரும். செம்பு செடின்னு ஒரு செடி வச்சுருக்கிறோம். வாஷிங் மிஷின், மற்ற பாத்ரூம் அந்த சோப் வாட்ரு எல்லாமே அதில் வந்து விழுந்த உடனே அந்த செம்பு செடி வந்து அதை ஃபில்டர் பண்ணிடுது. ஃபில்டர் பண்ணி நல்ல தனியாக மாற்றி செடிகளுக்கு அது போயிட்டுருக்குது. மூலிகை வனம் கழிவுநீர் மேலாண்மை என்றோடு மட்டுமில்லாமல் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கும் சேவை செய்யும் வகையில் இவர்கள் மருத்துவ முகாம்களையும் நடத்தி வருகின்றனர். அதன் பின்னணி குறித்து விவரிக்கிறார் மூதாட்டி ஜெயாவின் உறவினரான பிரேமா என்ற பெண்மணி. பெரிய ஆக்டிவிட்டி என்னன்னா, ஹெச்ஐவி மக்களுக்கு நாங்கள் வந்து மெடிக்கல் கேம்ப் எவ்ரி மந்த் தூத்துக்குடி கோயில்பட்டி ரெண்டு இடத்துல நடக்குது. இதில் ஒவ்வொரு மெடிக்கல் கேம்ப்லையும் கிட்டத்தட்ட 70-100 பேஷண்ட்ஸ் அவங்க பயன்படுறாங்க. வெயில் காலங்களில் சென்னை போன்ற பெருநகரங்களில் தண்ணீர் பற்றாக்குறையால் மக்கள் தவித்து வருவதும், நீர்நிலைகளை முறையாக பராமரிக்காததால் பருவமழை காலங்களில் தண்ணீர் வீணாக கடலில் கலப்பதும் நீர் மேலாண்மையில் நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. ஆனால் மூதாட்டி ஜெயா போன்றவர்கள் தண்ணீரின் முக்கியத்துவம் அறிந்து மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக செயல்படுகிறார்கள் என்றால் அது மிகையல்ல. புதியுகம் செய்திகளுக்காக செய்தியாளர் குழு. அச்சுறுத்தும் சிறுத்தையை பிடிக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை குனியமுத்தூர் 92வது வார்டு செந்தமிழ் நகர் பகுதியில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு அங்குள்ள கோவில் மலையில் சிறுத்தை ஒன்று இருந்தது தெரியவந்தது. அண்மை காலமாக அப்பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் அதிகரித்து உள்ளதால் சிறுத்தையை பிடிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். அது ரொம்ப தொந்தரவு கொடுத்து நாய் வந்து பிடிக்கிறதுக்கு வந்திருக்கு. ஒரு நாள் 2 மணிக்கு நாங்கள் நைட்டு பார்த்தாங்க. நல்லா அந்த பக்கம்லாம் நிறைய வந்திருக்கு அந்த பால் வடிகிட்டே எல்லாம். இங்கே ரொம்ப குழந்தைங்க இருக்கிறதுனாலதான் பயமே எங்களுக்கு. அதே பகுதியில் வசிக்கும் அந்தோணி என்பவரது வீட்டில் வளர்த்து வந்த நாயை சில நாட்களுக்கு முன்பு சிறுத்தை வேட்டையாட முயன்றுள்ளது. அப்போது அப்பகுதி மக்கள் வந்ததை அடுத்து நாயினை விட்டுவிட்டு சிறுத்தை தப்பி சென்றது. கதவு கிட்ட ஒரு டமால் டமால் ஒரு சத்தம், ஒருக்க முடியாத சத்தம். என்னடா இப்படி ஒரு வீட்டுக்குள்ள சத்தம் வருதுன்னு சொல்லி வெளியே வரும்போது ஒரு சிறுத்தை கேட்டு 7 அடியில் உள்ள கேட்டு இந்த கேட்டை தாண்டி வெளியே போகுதுங்க. அப்புறம் எங்களுக்கு ஒரே பயமாகி போச்சு. என்னடா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு உடனே சொல்லி பாரஸ்காரர்கள் ஃபோன் நம்பர்லாம் இருக்குது. ஃபோன் அவர் ஃபோன் பண்ணி பாரஸ்காரர்லாம் வந்தாங்க. வந்து சரி நாங்களாம் பார்த்துக்கலாங்க அப்படி இப்படி பண்ணிக்கலாங்க அப்படின்ட்டு. சிறுத்தை இருப்பிடமாக கூறப்படும் தன்னாட்சியப்பன் கோவில் பகுதியில் அமைந்துள்ள 1 ஏக்கர் பரப்பளவில் உள்ள காடு போன்ற நெருக்கமான செடி கொடிகளுக்குள் பதுங்கி சிறுத்தை வாழ்வதை வனத்துறையினர் உறுதி செய்துள்ளனர். இரவு நேரங்களில் நாய்களை வேட்டையாடி வருகிறது. சிறுத்தை வெளியேறாமல் இருக்க கோவில் சுவர் மேலே வலையை பொறுத்துள்ள வனத்துறையினர் 2 இடங்களில் கூண்டு வைத்துள்ளனர். ஒரு ஆள் 2 ஆள் வர்றாங்க அங்கே கோவில்கிட்ட, காலையில் சாயங்காலம் உட்காந்துக்கிறாங்க. இப்போ அதே மாதிரி தான் வந்து போட்டு அங்கே உட்காந்து தான் இருக்கிறாங்க. அப்புறம் வந்து கோவில் சுற்றி வந்து வலை கட்டியிருக்காங்க. இந்த மாதிரி நடவடிக்கை தான் அவங்க வந்து மந்தமாக தான் எடுத்துட்டு இருக்கிறாங்க. இங்கே வந்து ஜனங்களும் பொதுமக்களும் ரொம்ப சிரமமாக இருக்கு. கோவையில் தொடர்ந்து 2வது நாளாக கொரோனா பாதிப்பு 100ஐ தாண்டியுள்ளது.
கோவையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு தற்போது மீண்டும் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருகிறது. கடந்த 3ஆம் தேதி 105 பேருக்கு தொற்று உறுதியான நிலையில் 2வது நாளாக நேற்று 120 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து மாவட்டத்தில் சுகாதார பணிகளை தீவிரப்படுத்த அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே கடும் மழையையும் எதிர்கொண்டு கருப்பு கவுனி நெல் பயிர்கள் செழிக்கின்றன. கொருக்கை கிராமத்தில் விவசாயி ஜானகிராமன் என்பவர் பாரம்பரிய நெல் ரகமான கருப்பு கவுனியை சாகுபடி செய்துள்ளார். சில தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழை காரணமாக அப்பகுதியில் அறுவடை செய்யும் தருவாயில் இருந்த பெரும்பாலான நெல் ரகங்கள் மழையினால் சாய்ந்து சேதமடைந்தன. ஆனால் பாரம்பரிய முறையில் சாகுபடி செய்யப்பட்ட கருப்பு கவுனி எவ்வித பாதிப்பும் அடையவில்லை. பாரம்பரிய ரகங்கள் குறிப்பாக திருவாரூர் டெல்டா மாவட்டங்களுடைய கழிமுக பகுதிகளில் இந்த பாரம்பரியமாக இருந்த காட்டியானம், மாப்பிள்ள சம்பா, ஜீரக சம்பா, கருப்பு கவுனி, கைவர சம்பா இது போன்ற ரகங்கள்லாம் மண்ணுக்கேற்ற ரகங்கள் இருக்கின்றன. காலநிலையை தாங்கி இருக்கக்கூடிய ரகங்கள் இருக்கின்றன. இவையெல்லாம் பயிரிட்டு வேளாண்மையில் அதிக லாபம் பெறுவதற்கு இது போன்ற பாரம்பரிய நாட்டு ரகங்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். 135 நாள் பயிரான கருப்பு கவுனி கடும் மழையையும் தாங்கி நிமிர்ந்து நிற்கிறது. தேங்காய் விலையும் கொப்பரை விலையும் கடும் சரிவை சந்தித்துள்ள நிலையில் தமிழக அரசு தேங்காய்க்கு கட்டுப்படியான விலை கிடைக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேனி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் அதிக அளவில் தென்னை விவசாயம் மேற்கொள்ளப்படுகிறது. கடந்த ஓராண்டாக தேங்காய் 1 15 முதல் 18 ரூபாய் வரை விலை போன நிலையில் டிசம்பர் மாதம் துவக்கத்திலிருந்து விலை படிப்படியாக குறைந்து தற்பொழுது ஒரு தேங்காய் 8 ரூபாய் என்ற அளவிலேயே விற்பனையாவதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். யாருமே வந்து விலை பேசுறதுக்கு வரல. பூரா கொப்பரைக்கு ஏற்றுமதி இல்லாதனால காய் பூரா உரிக்காம தோப்பு தோப்பா வெட்டி அப்படியே கிடக்கு. கவர்மெண்ட்ல இருந்து ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்து இந்த காயை சிறப்பான முடியல வெட்டு வித்துட்டோம்னா எங்களுக்கு அதே போதுன்ற நிலைமையில இருக்கான். தென்னை விவசாயத்தில் வருவாய் இழப்பு ஏற்பட்டு வருவதால் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வேளாண்மைத்துறை அலுவலகம் அருகே சமுதாய கூடத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வட்டாட்சியர் சுமதி, வேளாண்மை உதவி இயக்குநர் உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதில் பேசிய விவசாயிகள் வேளாண் துறை சார்பில் வழங்கப்பட்ட நெல் விதைகள் தரமற்றதாக இருந்ததாக குற்றம் சாட்டினர். மேலும் நேரடி நெல் விற்பனை மையத்தை திறந்து விவசாயிகளிடம் லாபகரமான விலைக்கு நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். மதுரை அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கான உடல் தகுதி சான்றிதழ் வழங்கும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. பொங்கல் தினமான ஜனவரி 14ஆம் தேதியன்று அவனியாபுரத்திலும், ஜனவரி 15ஆம் தேதி பாலமேட்டிலும், ஜனவரி 16ஆம் தேதி அலங்காநல்லூரிலும் ஜல்லிக்கட்டு நடைபெறவுள்ளது. இதற்கான முன் ஆயத்த பணிகள் 3 இடங்களில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு தமிழக அரசு விரிவான வழிகாட்டுதல்களை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி முன்னாயத்த பணிகளில் ஒன்றாக காளைகளுக்கு கால்நடை மருத்துவர்களால் உடல் தகுதி சான்று வழங்கும் பணி மதுரை அவனியாபுரத்தில் தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. நாட்டு இன காளைகளாக இருப்பது, குறைந்தபட்சம் 120 சென்டிமீட்டர் உயரம், 3 வயதுக்கு மேற்பட்ட காளைகள் போன்றவைகள் உறுதி செய்யப்பட்ட பின்னரே அனுமதி அளிக்கப்படுகிறது. உதகையில் எதிர்வரும் மே மாதம் நடைபெறவுள்ள மலர் கண்காட்சிக்காக மலர் செடிகள் நடவு பணியை வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் தொடக்கி வைத்தார். உதகையில் சிறார்களுக்கான தடுப்பூசி முகாமை தொடக்கி வைத்த பின் வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் அரசு தாவரவியல் பூங்காவிற்கு சென்றார். அப்போது மே மாதம் நடைபெறவுள்ள மலர் கண்காட்சிக்காக உள்நாடு மட்டுமின்றி வெளிநாடுகளிலிருந்து கொண்டுவரப்பட்டுள்ள ஜெரேனியம், சைக்ளமன், ரெனனக்குலஸ், ஆர்னமெண்டக்கேல் உட்பட 275 வகையான மலர் செடிகள் பணியை தொடக்கி வைத்தார். மலர் கண்காட்சியின் போது 5.5 லட்சம் மலர் செடிகளில் பல வண்ண மலர்கள் பூத்துக் குலுங்கும் என்று தோட்டக்கலைத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மற்றும் மருந்து பொருட்களுக்கான அனைத்து வரிகளும் நீக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலாத்துறை வருவாயை பெரிதும் நம்பியுள்ள இலங்கை கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு பெரும் பொருளாதார நெருக்கடியை சந்தித்துள்ளது. அதன் அடிப்படையில் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மற்றும் மருந்து பொருட்களுக்கான
அனைத்து வரிகளும் நீக்கப்படுவதாக அந்நாட்டு நிதியமைச்சர் பசில் ராஜபக்சா தெரிவித்துள்ளார். பல நூறு ஆண்டுகள் பழமையான பெருங்கற்கால கல்வட்டம் தேனியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. வைகை தொல்லியல் பண்பாட்டுக் கழக நிறுவனர் பாவேல் பாரதி தலைமையில் தொல்லியல் ஆர்வலர்கள் தேனி மாவட்டம் கம்பத்திலிருந்து மேற்கே மலையடிவாரத்தில் உள்ள ஏகலூத்து பகுதியில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்பொழுது அருகருகே ஒரே தொடர் வரிசையில் மூன்று கல்வட்டங்களில் இரண்டு சிதிலமடைந்த கற்குவை இருப்பது கண்டறியப்பட்டது. கரடு முரடான கற்களால் அமைக்கப்பட்ட இக்கல்வட்டங்கள் ஏறத்தாழ 28 முதல் 30 அடி விட்டம் கொண்டவை. இதில் தரைக்கு மேல் 3.5 அடி உயரம், 3.5 அடி அகலத்தில் ஒழுங்கற்ற இயற்கையான குத்துக்கள் ஊண்டப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூறிய ஆய்வாளர், 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த தொன்குடி மக்கள் இறந்த குழு தலைவர்களை தாழி அல்லது கற்பதுக்கையில் வைத்து அடக்கம் செய்து கல்வட்டம் உருவாக்கி குத்துக்கள் அமைத்து வந்துள்ளதாகவும், இந்த நினைவு சின்னங்களை அவர்களது வம்சாவழியினரும் வணங்கி வந்துள்ளதாக கூறுகிறார். மலையடிவாரத்தின் ஓரமாக சேர நாட்டிற்கு பழமையான வழி சென்றிருக்கலாம் என்பதை இக்கண்டுபிடிப்பு வலுப்படுத்துகிறது என்பதால் அரசு இப்பகுதியில் அகழ்வாராய்ச்சி செய்ய வேண்டும் என கூறினார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே மாட்டு வண்டி எல்கை பந்தயம் விமர்சையாக நடைபெற்றது. வைப்பார் கிராமத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மனின் 163வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாபெரும் மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. பெரிய மாட்டு வண்டியில் 16 ஜோடி மாடுகளும் பூஞ்சிட்டியில் 18 ஜோடி மாடுகளும் கலந்து கொண்டன. பெரிய மாட்டு வண்டி பந்தயத்தில் மதுரை அவனியாபுரத்தினைச் சேர்ந்த மோகன்சாமி குமார் என்பவரது மாட்டு வண்டி முதலிடம் பெற்றது. பூஞ்சிட்டு பந்தயத்தில் தூத்துக்குடி சண்முகபுரம் விஜயகுமார் மாட்டு வண்டி முதலிடம் பிடித்தது. வெற்றி பெற்றவர்களுக்கு ஏராளமான பரிசுகள் வழங்கப்பட்டன. பந்தயத்தை சுற்றுவட்டார பகுதி மக்கள் ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். சென்னை திருவொற்றியூரில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய வீடுகள் இடிந்து விழுந்த சம்பவம் தொடர்பாக 6 வாரங்களில் அறிக்கை அளிக்க தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய நிர்வாக இயக்குநர் மற்றும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டுத்துறை செயலாளருக்கு தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. புகழ்பெற்ற பல்கலைக்கழகமாக விளங்கி வந்த சென்னை பல்கலைக்கழகம் தற்போது அந்த நற்பெயரை இழந்து வருவதாக சென்னை உயர்நீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. சென்னை பல்கலைக்கழகத்தில் கூடுதல் தொழில்நுட்ப அலுவலராக பணிபுரிந்த பாஸ்கர் என்பவருக்கு கூடுதல் நூலக உதவியாளராக பதவி உயர்வு வழங்கப்பட்டதை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள், சென்னை பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெறுவதை பெருமையாக கருதிய காலம் மாறி தற்போது அதே பெருமை நீடிக்கிறதா என அதிருப்தி தெரிவித்தனர். பல்கலைக்கழகத்தில் நேர்மை அர்ப்பணிப்பு சேவையை பேணி பாதுகாக்காத அதிகாரிகளுக்கு எதிராக அதிகபட்ச தண்டனை விதிக்க வேண்டும் என தெரிவித்து பாஸ்கருக்கு பதவி உயர்வு வழங்கும்படி தனி நீதிபதி உத்தரவை ரத்து செய்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகராட்சி பகுதியில் புதிதாக தார் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. ராசிபுரம் நகராட்சி 8வது வார்டுக்குட்பட்ட ஹவுசிங் போர்டு பகுதியில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ஆழ்குழாய் மூலம் குடிநீர் எடுக்க அடிப்பம்பு போடப்பட்டது. காலப்போக்கில் நிலத்தடி நீர் குறைந்து அடிப்பம்பில் தண்ணீர் வராததால் நகராட்சி நிர்வாகம் கிடப்பில் போட்டுவிட்டது. இந்த நிலையில் அடிப்பம்பை அகற்றாமல் சாலை போடப்பட்ட வீடியோ மற்றும் செய்தி வெளியானதை தொடர்ந்து நகராட்சி அதிகாரிகள் அடிப்பம்பை அகற்றி சாலையின் அருகிலேயே மோட்டார் அமைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு நீர் விநியோகிக்கப்படும் என உறுதியளித்தனர். தாளவாடி மலைப்பகுதியில் மாதேஸ்வரன் கோவில் குண்டம் இறங்கும் திருவிழாவில் பூசாரிகள் மட்டும் குண்டம் இறங்கி நேர்த்தி கடன் செலுத்தினர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் உள்ள ஓசூர் மாதேஸ்வரன் கோவிலில் ஆண்டுதோறும் மார்கழி மாதம் குண்டம் திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு திருவிழா நேற்று தொடங்கி கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இந்நிலையில் மாதேஸ்வரன் சாமி திருவீதி உலா நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து கோயிலின் முன்பு 40 அடி நீளத்திற்கு அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் கோயில் பூசாரிகள் 5 பேர் குண்டமிறங்கி நேர்த்தி கடன் செலுத்தினர்.
கர்நாடகத்தில் ஒரே நாளில் 2479 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதில் பிற மாவட்டங்களை காட்டிலும் பெங்களூரில் மட்டும் 2053 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் நுகர்பொருள் வாணிபக் கழக கிட்டங்கியில் தென்காசி மாவட்ட ஆட்சியர் திடீரென்று ஆய்வு மேற்கொண்டார். சங்கரன்கோவிலில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சிக்கு சென்ற தென்காசி மாவட்ட ஆட்சியர் கோபாலசுந்தர்ராஜ் திடீரென்று கிட்டங்கியில் இருந்த பொங்கல் பரிசு பொருட்கள் ரேசன் பொருட்களின் தரம் குறித்தும் அவர் ஆய்வு செய்தார். தமிழகத்தில் கொரோனாவின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் கொரோனா கட்டுப்பாடுகள் குறித்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகர்பகுதியில் திருக்கோவிலூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சிவசந்திரன் முகக்கவசம் அணியாமல் இருந்த 100க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு முகக்கவசம் அணிவித்து முகக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்துள்ள கள்ளிப்பட்டி பிரிவில் பங்களாபுதூர் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது முகக்கவசம் அணியாமல் வந்த வாகன ஓட்டிகளுக்கு காவல் ஆய்வாளர் சிவக்குமார் முகக்கவசம் வழங்கி அறிவுரை வழங்கினார். மேலும் அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் ஒளிபெருக்கி மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி முகக்கவசம் அணியவில்லை என்றால் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரித்தார். ஜோகன்ஸ்பர்க் டெஸ்டில் தென்னாப்பிரிக்கா அணி தனது முதல் இன்னிங்ஸில் 229 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இரண்டாம் நாளில் தென்னாப்பிரிக்க பேட்ஸ்மேன்கள் முதல் செஷனில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். குறிப்பாக அறிமுக போட்டிகள் களம் இறங்கிய கீகன் பீட்டர்சன் அரைசதம் அடித்து அசத்தினார். அவர் 62 ரன்களில் ஆட்டமிழந்தார். இதைத் தொடர்ந்து ஷர்துல் தாக்கூரின் பந்துவீச்சில் தென்னாப்பிரிக்கா வீரர்கள் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர். சற்று தாக்குப்பிடித்து ஆடிய பவுமா 51 ரன்கள் எடுத்தார். இறுதியில் தென்னாப்பிரிக்கா முதல் இன்னிங்ஸில் 229 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. ஷர்துல் தாக்கூர் 7 விக்கெட்டுகளை வீழ்த்தி கலக்கினார். இதன் மூலம் இந்திய அணியை விட 27 ரன்கள் முன்னிலை பெற்றது. தொடர்ந்து ஆடிய இந்திய அணி இரண்டாம் நாள் ஆட்ட நேர முடிவில் 2 விக்கெட் இழப்பிற்கு 85 ரன்கள் எடுத்துள்ளது. புஜாராவும் ரஹானேவும் களத்தில் உள்ளனர். அடிபட்ட குரங்குக்கு தண்ணீர் கொடுத்து உதவி செய்யும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள செம்பாங்குறிச்சி வனப்பகுதியின் தேசிய நெடுஞ்சாலையில் உணவுக்காக குரங்குகள் வருவதால் அடிக்கடி விபத்து ஏற்படும் சூழ்நிலை நிலவி வருகிறது. இந்த நிலையில் குரங்கு ஒன்று வாகனத்தில் அடிபட்டு உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தது. அப்போது அவ்வழியாக வந்த பிரபு என்பவர் குரங்கை தூக்கி குழாயிலிருந்து தண்ணீர் கொடுத்து முதலுதவி சிகிச்சை செய்துள்ளார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து அவருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. மேலும் விபத்து ஏற்படாமல் இருக்க வனப்பகுதியில் குரங்குகள் காப்பகம் அமைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. லண்டன்ல படிச்சுக்கிட்டு இருந்தேன்னா எங்க அப்பா இறந்ததால அவரோட வியாபாரத்தை பார்த்துக்க வரமா வந்தேன். சத்திய சிவா இயக்கத்தில் ராணா தகுபதி ரெஜினா கசான்ட்ரா நடித்துள்ள 1945 படத்தின் ட்ரெய்லர் வெளியிடப்பட்டுள்ளது. 1945 நடந்த சம்பவம் ஒன்றை மைய கருவாக வைத்து எடுக்கப்பட்டுள்ள இப்படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ளார். இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தை வேரோட அறுக்கணும்னு தோணுச்சு. சிவகங்கை மாவட்டம் கழனிவாசலில் கால்நடைகளுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி தொடங்கி வைத்த இந்த முகாமில் கோழி இனங்கள், பால் கறவை இயந்திரங்களின் முறை, செயற்கை முறையில் கருவூட்டல் போன்ற சிறப்பு சிகிச்சைகளும் கால்நடைகளுக்கு அளிக்கப்பட்டன. நாகை மாவட்டத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் திருமுறைகள் மற்றும் கீழ்வேலூரில் திருமருகல் பேருந்து நிறுத்தம் அருகில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனா்.
காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பகுதியில் கந்துவட்டியால் பாதிக்கப்பட்ட பெண் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். 6 லட்சம் ரூபாய் கடனுக்கு 14 லட்சம் ரூபாய்க்கு மேல் வட்டி கட்டியுள்ள நிலையில் பணத்திற்காக தன் பிள்ளையை கடத்திவிடுவதாக கந்துவட்டிக்காரர்கள் மிரட்டுவதாகவும் பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்திருக்கிறார். இதுகுறித்து காஞ்சிபுரம் கோட்ட ஆட்சியரை தொடர்பு கொண்டு கேட்டபோது கந்துவட்டி கொடுமையால் பாதிக்கப்பட்ட நபர்கள் புகார் தெரிவிக்கலாம் என்றும் புகார் விசாரணையில் குற்றச்சாட்டு உறுதிப்பட்டால் கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் வாரச்சீட்டு நடத்தி 2000-க்கும் மேற்பட்டவர்களிடம் பல லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட நபர் மீது புகார் அளிக்க நூற்றுக்கணக்கான மக்கள் காவல் நிலையம் முன்பாக காத்திருப்பு போராட்டம் நடத்தினர். சென்னை நுழம்பூர் டிஏபிசி மிதலம் என்ற தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருபவர் விஜயலட்சுமி. இவர் வளர்த்து வரும் நாய் கடந்த 28ஆம் தேதி அதே குடியிருப்பில் வசித்து வரும் 9 வயது சிறுமியை கடித்ததில் கை கால் முதுகு என 16 இடங்களில் காயம் ஏற்பட்டது. சிறுமியை மருத்துவமனையில் சேர்த்த நிலையில் நுழம்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக நாயின் உரிமையாளர் விஜயலட்சுமி மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.